First of all, I want to thank my director Rajamurugan, my producers Foxstar, Foxstar Studios, and my next big film for having shown the faith in me. இந்த படம் வந்து குக்கு படம் வந்து ஒரு அழகான அனுபவம் எனக்கு. குக்கு படம் வந்து ஒரு படம் இல்லை, ஒரு பாடம் கூட. ஐ பர்சனலி ஃபீல் லைக் தட். இந்த படம் பண்ணும்போது இந்த நிறைய விஷயம் நம்ம வந்து லைஃப்பில் வந்து ஒரு லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுவாங்க. இந்த படம் வந்து லிட்ரலி ஈச் அண்ட் எவ்ரி சீன் ஷூட் பண்ணும்போதோ வி ட்ரா ஃப்ரம் லைஃப். ஸோ நம்ம லைஃப்லேருந்து எடுக்கிற நம்ம சீன்ஸ் எல்லாம் இருக்குது, ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் இருக்குது, எமோஷன்ஸ் இருக்குது, அது வந்து ஜஸ்ட் ஸ்க்ரீனில் வந்து ஜஸ்ட் ட்ரை டு இன்டர்பிரேட் வித். ஸோ எங்களை வாழ்த்த வந்த ஸ்பெஷல் கெஸ்ட் அவர்களுக்கும், மீடியா பர்சன்ஸ், ஜேர்னலிஸ்ட் அவர்களுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள், நன்றி. வணக்கம். You know, some emotions cannot be written down or expressed or said when a crowd is sitting. Right now I am tensed, yes, but over tension I have emotion. And I am so full of gratitude right now. You know, voice is breaking. So full of gratitude to each and every one who contributed to this movie, to the director, to my AD Sushma, I would like to mention her. Everyone, thank you. எங்களுக்காக இவ்வளோ பேர் இங்கே வந்து எங்களை வாழ்த்துறதுக்கு ரொம்ப நன்றி. குக்கூல வந்து கம்ப்ளீட்லி லைவ் அக்கூஸ்டிக் மியூசிக் தான் இடம்பெற்றிருக்கு. எங்களுக்காக வந்து எல்லாம் வாசி கொடுத்த மிகப்பெரிய மியூசிஷியன்ஸ் வேர்ல்டு ஃபுல்லாக வந்து நிறைய பேர் வாசிச்சாங்க, அவங்களுக்கெல்லாம் வந்து நான் ரொம்ப தேங்க் பண்ண விரும்புகிறேன். அப்புறம் வந்து எங்களை வந்து மியூசிக்கலாக எக்ஸ்பிரஸ் பண்ண விட்ட எல்லாருக்குமே, இந்த குக்கு சம்மந்தப்பட்ட பல பேர், அதாவது ப்ரொடக்ஷன் பார்த்தாலும் பெரிய லெவல் ப்ரொடக்ஷன், அவங்களோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் நிறையா இருக்கும், அதெல்லாம் எதுவுமே இல்லாமல் எங்களை வந்து தனியாக நீங்கள் வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணுங்கள், அதுதான் மியூசிக்காக வரும் அப்படின்னு சொல்லி எங்களுக்கு இவ்வளோ ஸ்பேஸ் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. அவ்வளோதான். இந்த படத்தில் ஆர்ட் டைரக்டராக நான் வந்துட்டு பெரிய பெரிய செட்லாம் போட சொல்லுவாங்க அப்படிலாம் யோசிச்சு போனேன். அதெல்லாம் ஒன்றும் பண்ண விடாமல் நம்ம ராஜமுருகன் வந்து சின்ன சின்ன பொம்மையெல்லாம் செய்ய சொல்லிட்டார் உட்காந்து, அதுதான் நான் பண்ணேன். ஆக்சுவலாக பெரிய செட்டு போடுறதெல்லாம் பெரிய மேட்டர்லாம் விட்டால் மேசிக்கெலாம் போட்டுருவாங்க. ஆனால் இந்த வேலை ஆசை ஆசை ஆர்டிஸ்டாக நான் வந்துட்டு என்ன ஃபீல் பண்ணணும் அதை வந்து எனக்கான வேலையை அவர் கொடுத்தாரு. எனக்கு வந்து ஸ்கல்ப்டர் இது எல்லாமே நான் பண்ணுவேன் காலேஜ் ஆஃப் ஃபைனான்ஸ்னால, அந்த வேலையை கரெக்டாக எனக்கு விட்டப்போ நான் ஒரு ஆர்டிஸ்ட்டாக உட்காந்து ஒர்க் பண்ணேன். ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருந்தது இந்த படம் ஒர்க் பண்ணது, ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அதுக்கப்புறம் இந்த எளிய மனிதர்கள் வாழ்க்கையை பற்றி ராஜமோகன் அவர் சொல்ல தேவையில்லாத தெரியும், அதை பற்றி பேசிட்டு இருப்பார். எழுத்தின் மூலமாக அதை சில தமிழ்நாட்டிலேயே தெரிவிச்சிருக்கார் அவருடைய உணர்வுகளை. இந்த படத்தில் பார்வையற்றவர்களை அவங்க பார்வையற்ற நீங்கள் பார்வையற்றவர்கள் அப்படின்ட்டு அவனை நினைவுப்படுத்தாமல் இருந்தால் அவங்க செய்கிற பெரிய உதவியை நம்ம அதுதான் நம்ம அதை அவங்க பண்ணணும். அதை வந்து அவர் அதை அவங்க வந்து பார்வையற்றவர்களை டீல் பண்ணவே இல்லை படத்தில். ஆக்சுவலாக அவங்க சாதாரண மனிதர்களை அவங்களை டீல் பண்ணாலே அவங்களோட பெரிய சந்தோஷம், அதை நினைவுபடுத்தாமல் இருந்தாலே அவங்க செய்கிற பெரிய உதவியாக இருக்கு நம்ம. அதுதான் அவர் அந்த படத்தில் பண்ணியிருக்கு, ரொம்ப அற்புதமாக வந்திருக்கு, நல்லா இருக்கும் படம் பாருங்க கண்டிப்பாக. எனக்கு இது முதல் படம், முதல்ல ராஜமோகன் தேங்க்ஸ் சொல்கிறேன். இப்போ நீங்கள் அந்த ட்ரெய்லர் ரெண்டு சாங் பார்க்கும்போது உங்களுக்கு என்ன உணர்வு இருந்ததோ அந்த உணர்வு வந்து படம் ஃபுல்லாக உங்களுக்கு இருக்கும். ஏன்னா எடிட்டிங் டேபிள்லேயும் எங்களுக்கு அது இருந்தது. கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் அந்த படத்தை பார்த்து என்கரேஜ் பண்ணிக்கிட்டு நம்புகிறோம். நன்றி.